இன்றைய நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். வெல்கம் டு மை ஹவுஸ். என்ன கடமுடா கடமுடான்னு ஒரு சத்தம், அது பல்ல கடிச்சு ஏதோ நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டது. கடிச்சது என் பல்லு, நொறுங்குனதாவே விரல். பாஜகவுடைய மாநில தலைவராக போறீங்க கேள்விப்பட்டேன். அனுபவசாலி, கட்சிக்காக நிறைய உழைச்சி இருக்கீங்க. யாரு? நானு? நீ வேற என்ன? இப்போ அண்ணாமலை வந்தோடனே உங்களை மாதிரி மூத்த நிர்வாகிகள் ஓரம் கட்டி இருக்கிறாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி, மறக்க முடியல. எல்முருகன் உள்ள வந்திருக்கிறாரு. அப்ப அண்ணாமலை வெளியே வா. ஓ, இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. சார், எப்பயுமே அறை இருக்கு சார். நீங்க பொன்னார் அவர்கள் 5 ஆண்டுகள் அமைச்சர் இருந்தார்ல. ஆமா, அவரே கமலாலயத்துல அவருக்கு ரூம் இருந்ததா இல்லையா? அந்த ரூம்ல இருந்து விரட்டி அடிச்சார்ல ஹெச் ராஜா. மாப்ள மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா, உனக்கு எல்லாம் பழகப்பட்ட விஷயம் தான். தமிழகத்துல பாஜகல ஆந்திராக்காரங்களும் கர்நாடகக்காரங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு கட்சியை நடத்துறாங்க. உங்களை போன தமிழர்கள்லாம் ஓரம் கட்டப்பட்டது. யார் கர்நாடகக்காரர்? கர்நாடகக்காரர் அண்ணாமலை. அண்ணாமலை எப்படி கர்நாடகக்காரர் ஆக முடியும்? நான் சொல்றேன், அவர் தான் சொல்றாரு. இந்த வீடியோ பாருங்க. ஐயோ, தனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. நான் ரிசைர் மாடிய திவசம் ஹேலித்தனி சார். ஐம் ஆல்வேஸ் ப்ரௌட் கன்னடிகா. குட்டிது பேர் கடை இருப்போம். ஆட்டுக்கார அலமேல் படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். So till I die, நன்ன பாடி இதெல்லி லாஸ்ட் பிரேத் இருவ தனக்கா. ஐம் ப்ரௌட் கன்னடிகா சார். ஒரு தமிழனாக சாக மாட்டேன், கன்னடக்காரனா சாவேன்றாரு. அவர் அந்த அந்த போஸ்ட்ல இருக்கும் போது அந்த மக்களோட தன்னை இணைத்துக் கொள்வதற்காக, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்லுகிற ஒரு விஷயம். அவர்த்த வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து, ஒரு பச்சோந்தி நேரத்துக்கு முன்னிலைப்படுத்திட்டாரு. சாகும் வரை கனடக்காரன் தான் இருப்பான் உறுதிமொழி கொடுத்துட்டாரு. கன்னடக்காரர் தான் தமிழக பாஜக வழி நடத்துறாரு. பக்கத்துல வேற ஆந்திரா அமர் பிரசாத் ரெட்டி கூட இருக்கிறாரு. ஆனா பக்கத்துல ஒரு தமிழரும் இல்ல. ராஜா, பொன்னாரு, நீங்க எல்லாருமே ஓரம் கட்டப்படுது. எல்லாம் ஒன்னால பயன்படுத்தக்கூடாது. பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லைன்னா பச்சை பச்சை கேப்பேன். ஜாதி வேணும்ன்றீங்க? இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன அப்செக்ஷன்? இப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கணும்ன்றீங்களா? ஏற்றத்தாழ்வு பத்தி நான் பேசலையா? ஜாதினா ஏற்றத்தாழ்வு தான் சார். உங்க போதைக்கு என்ன ஊருகாக்காதீங்க. அரசியல் வந்து பாருங்க. 5000 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில 200,000 மேற்பட்ட இந்தியன் பீனல் கோட் கேஸ் போட்டிருக்கு. உன்னை பார்த்தா குடுக்குற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? அவர் பணியாற்றிய மாவட்டங்கள் பதிவான வழக்குகள் தோராயமாக பார்க்கும் போது 20,000 தாண்டவில்லை. ஆனால் அண்ணாமலை சொல்றார், 200,000 மேற்பட்ட ஐபிசி வழக்குகளை பதிவு செய்திருப்பதாக கூறியது பொய் என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையா தெரிகிறது. ஒரு தலைவராக இருந்து கொண்டு இது போன்ற பொய்யான கருத்துக்களை பதிவு செய்து மக்களிடம் ஆதாயம் தேடுவதும் விளம்பரம் தேடுவதும் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? 20,000 எங்க இருக்கு? 2,000. 20,000 சொல்றத கூட அவர் 2,00,000 ஸ்லிப் ஆஃப் டங்கோட சொல்லிருக்கலாம். நான் உளறிக்கனே மாவரே, உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். பண்ணாமல மக்களை காணுவதற்காக போய் சொல்றாரு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த வீடியோ பாருங்க. கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்ப எல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்கு மாப்பு. அண்ணாமலை எத்தனை புத்தகம் படிச்சாரு? நீங்க ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். அவர் கணக்கு சொல்றாரு 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க இல்லன்றது ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்களா? என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அவர் சொல்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது ஒரு புத்தகம் படிக்க ஒரு நாள் கணக்கு போட்டாலும் 20,000 புத்தகங்கள் படிக்க 54 வருஷம், அதாவது 9 மாசம். என்ன 10 பக்கத்துல உள்ள புத்தகம் இருக்கு, ஒரு 20 பக்கத்துல புத்தகம் இருக்கு. இளமை கனவுகள் அனிதாவின் அந்த புறம் கட்டில் சொர்க்கம் அந்த அறிவு கிட்ட மூதேவி. 2,00,000 கேசினாரு பொய், இப்ப 20,000 புத்தகங்கள் நாரு அதுவும் பொய். லேச புழுந்தாவே கண்டுபிடிச்சாங்கல்ல, அது சரி. அவங்க நம்ம வாய பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. பொய் பொய் சொல்லிருந்தா மக்களுக்கு நல்லது நடக்கட்டும்னா இன்னும் 1,000 பொய் சொல்லட்டும். நல்லது செய்யறியா? அப்ப இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. இப்ப இந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு இந்த ஆள் எவ்வளவு பொய் சொல்லிக்கிறான்னு கேவலமா பாப்பாங்க. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா. நான் இன்னும் வெளிப்படையா சொன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும். ஐயோ ஐயோ, நம்ம தலையெழுத்து மோடி தான் போய் சொன்னாரு பார்த்தா அண்ணாமலையும் போய் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி கஷ்டப்படுறது, இந்த நாட்டை எப்படி முன்னேற்றம் கொண்டு போறது. ஐயோ, நான் தெரிஞ்சே போய் சொல்லிட்டேன், எங்களை தலைமை அப்படியே வளர்த்திருச்சு. மோடி என்ன சொல்றாரு, நான் வருவேன், கருப்பணத்துல முதல்ல மீட்டெடுப்பேன். மக்கள் நம்பினாங்க, 2 வருஷம் ஆட்சி போயிருக்குது, முன்னது கருப்பணம் மீட்டெடுக்கல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து வாக்குறுதி தரானா, அந்த 5 வருஷம் ஆட்சிக்குள்ள அதை நிறைவேற்றணும். 5 வருஷம் முடிஞ்சிச்சு, மோடி செய்யல. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்ற. தயவு செய்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு. மன்னிப்பா? தெரியாது போடுங்க, நம்மள பத்தி தேவையில்ல. அப்படி மக்கள் கோபமா இருந்தா ஓட்டு போட மாட்டாங்க. முக்தாருக்கு நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது, மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. டேய், வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறுறக்குன்னு அவனு சொந்தியும் கிடையாது, உன்ன மாதிரி மங்கியும் கிடையாது. இந்த கட்சி மூலமா தான் முக்தி அடைய முடியும், முக்தார அடைய முடியும். இல்ல என்ன கலாச்சிட்டாராமா? அப்படியா? எத்தனை எம்பி இருக்காங்க? 303. இல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை எம்பி இருக்காங்க? தமிழ்நாட்டுல இல்ல, தெரியுதுல்ல உள்ள மரியாதை மடங்கிட்டு உட்காரு போ. தமிழகத்தை பொறுத்தவரை, கேரளாவை பொறுத்தவரை, நாங்க வந்து கிரிக்கெட்ல எடுக்க போற 100வது தேசபக்தி உழைப்பு உழைப்புன்னா பாஜக உழைப்பு எப்படி பண்றதுன்னா, எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, எவன் கட்சியில எவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவனை உடைக்கிறது, அவனை பிரிக்கிறது, அவனை தூக்கி தன் பக்கம் வச்சுக்கிறது. இதை வச்சு நம்ம எல்லா மாநிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்றது. இது வந்து திருட்டுத்தனம், இது வந்து நல்ல மாதிரித்தனம், இது கேவலமான விஷயங்கள். நீங்க போற போக்க பார்த்தா 2024 அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் வந்தாலும் நீங்க தான் ஆட்சி இருப்பீங்க. ஏன் காரணம்னா, அவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல். யார் வந்து நல்லா பலமா இருக்காங்க, தன்னை வசப்படுத்திக்கிறது, அடுத்த கட்சியை உடைக்கிறது, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது, என் வீட்டில் எப்போ இழவிழம் பார்க்கறது, அந்த கட்சி தான் வசப்படுத்திக்கிறது. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. என்ன குடும்பத்தை கெடுக்கிறது, என்ன போற போக்குல சொல்லிட்டு போக கூடாது. அதிமுக அந்த கட்சிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? தெரியாத மாதிரி கேப்பிய. அதிமுக விஷயங்களில் பிஜேபி தலையிடாது. பயங்கரமா நான் சிரிக்காமல சில விஷயங்கள் பேசிருக்கேன். என்னடா சிரிக்கிற, பெரிய பல்லழக பாருங்க. நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல, நம்ம அண்ணாமலை சொல்லும் தகுதி படைத்தவர் பிஜேபி இருக்கிறாங்களே, அந்த லிஸ்ட சொல்றேன் கேட்டுங்க. புளியந்தோப்பு, பெண் தாதா, அஞ்சசலை, கொலை உள்ளிட்ட 10 குற்ற வழக்குகள். 1. 2. கல்வெட்டு ரவி, 6 முறை குண்டர் சட்டம், 8 கொலை வழக்கு உள்ளிட்ட 30 வழக்குகள். என்ன அண்ணாமலை லிஸ்ட்ல வந்துட்டு இத்தனை பேரும் வந்துட்டு இன்னைக்கு பாஜக இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கா? வாங்க வந்து கேள்வி போங்க, வாங்க
பாஜக சாப்பிடுறது இங்க கைகள் வருது அங்க எதுல அடிப்பீங்க செருப்பால எதுல அடிப்பீங்க செருப்பால திருச்சிக்கு சொல்றீங்க நிச்சயம் அடிப்பேன் சார் சொல்லுங்க செருப்பால அடிப்பேன் சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா ஸ்டார்ட் பண்ணு இங்க எங்க நிக்குடா டியா படக்கி படக்கிலடி படக்கில மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கத்தில் உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க